இது எல்லா இடத்துலையும் அது தனிப்பட்ட முறையில் பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்கும் போது பெற்றோர்களுக்கும் அந்த பெண் பிள்ளைகளுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. அந்த முடிவு எடுப்பதில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்னும் எல்லாருக்கும் என்ன செய்யலை வரல. அதனுடைய வெளிப்பாடு தான் அதை ஜாதி அடிப்படையில் என்று நீங்கள் அதை விளம்பரப்படுத்தாண்டே நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம சமூகம் எல்லாருமே சேர்ந்து தமிழர்கள் தான். அதில் ஒரு கணவன் மனைவி, அதாவது ஒரு பெண் மாப்பிள்ளை ரெண்டு பேருக்கும் அவங்க இஷ்டப்பட்டு திருமணம் நடத்த சொல்கிறாங்க. அந்த அலுவலகத்தை வச்சு நடத்தி கொடுக்காங்க, எந்த தவறும் இல்லை. அதற்காக அந்த அலுவலகத்தை போய் சூறையாடுறது முறையல்ல, அது தவறு, தப்பு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், யார் சட்டத்துக்கு புறம்பாக தவறு செய்தாலும் உடனடியாக எந்த ஜாதி, எந்த மதம், எந்த கட்சி எதையும் எதிர்பார்க்காமல் நடவடிக்கை எடுப்பதான் நம்முடைய முதல்வருடைய முழு நோக்கம். அவருடைய செயல்பாடு அப்படி தான் இருக்குது. ஆகவே சம்பந்தப்பட்டவங்கள உடனே கை செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள். முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றி. மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வறண்ட பகுதியான நாங்குநேரி, ராதாபுரம், திசைநுழை, தால்காவில் உள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்குவதற்காக களக்காடு நகராட்சி மற்றும் ஏழு பேரூராட்சிகள், ஏர்வாடி, திருக்கரங்குடி, நாங்குநேரி, மூலக்கரப்பட்டி, திசைநுழை, வள்ளியூர், பனகுடி உட்பட ஏழு பேரூராட்சிகள், இதற்கு எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக 423 கோடி ரூபாய் நிதியை தந்திருக்கிறார்கள். இந்த திட்டப்பணிகளை மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களும் மாண்புமிகு கே என் நேரு அவர்களும் 3 மாதங்களுக்கு முன்னாலேயே ஆரம்பித்து வைத்தார்கள். திருநெல்வேலியில் இன்று பணி துவங்குகின்ற நிகழ்ச்சியை நம்முடைய வள்ளியூரில், பனகுடி, திசைநிலையிலே ஆரம்பித்து இருக்கின்றோம். சேரன் மகாதேவி அருகே அம்மநாதன் கோயில் அருகே இருந்து நாள் ஒன்றுக்கு 2 கோடியே 57 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டு அது நேரடியாக நம்முடைய சேர்மாதேவி அருகே இருக்கின்ற கங்கணாங்குளம் அருகே திருவித்தான்புள்ளி என்ற இடத்தில் சுத்திகரிப்பு செய்து அங்கிருந்து மலையடிப்புதூருக்கு ஒரு சம்புக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து நகராட்சி உட்பட 7 பேரூராட்சிகளுக்கு இந்த தண்ணீர் வழங்கப்பட்டு இன்னும் 18 மாதத்தில் குடிசை முதல் கோபுரம் வரை அனைத்து வீடுகளுக்கும், பேரூராட்சி நகராட்சி பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தாமிரபரணி குடிநீர் இணைப்பு வழங்கப்படும். தொடர்ந்து ராதாபுரம், திசைநுழை வட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கும் இதுபோல் குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக 605 கோடி ரூபாய் நிதியை தந்து அந்த பணியையும் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு முன்னால் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் ராதாபுரத்திலே ஆரம்பித்து அந்த பணிகளும் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 12 முதல் 15 மாதங்களுக்குள் அந்த பணிகள் முழுமையாக முடிவடைந்து கிராமப்புறத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தாமிரபரணி குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வள்ளியூர் பனகுடியிலே அடுக்குமாடி குடியிருப்புகள் ஏழை மக்களுக்கு, வீடில்லா நிலமற்ற ஏழைகளுக்கு 1000 வீடுகள் கட்டுவதற்காக ஆணை வழங்கி அதற்காக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு முடிவடைந்துவிட்டது. அடுத்த வாரம் அந்த பணிகளும் ஆரம்பிக்க இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய வள்ளியூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனை, அந்த பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு நம்முடைய வள்ளியூர் பேரூராட்சிக்கு மட்டுமே புது பேருந்து நிலையத்துக்கு 15 கோடி, அதன் அருகிலேயே தினசரி சந்தைக்கு 7 கோடி ரூபாய் அளவுக்கு பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசு பொறுப்பேற்று 1000கணக்கான கோடி ரூபாயை அள்ளித்தந்து பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமது பகுதி மக்கள் சார்பாக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.